அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வ பரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோல நாங்க எதை பத்தி சொல்ல போறோம்னா, இஸ்லாத்தோட 5 கடமைகள். அந்த 5 கடமைகள் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இத பத்தின சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நாம நம்மோட கடமைகள் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு அதன் மூலம் பயனடையணும். நம் முதல் கடமை கலிமா. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்றும் நம்புவது. இத ஒருவர் நம்பி சாட்சி பகிர்ந்தால் மட்டும்தான் அவங்க முஸ்லீம் ஆவாங்க. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் தினமும் இந்த 5 கலிமாக்களையும் ஓதணும். நம் இரண்டாவது கடமை தொழுகை. தொழுகை முஸ்லீமான அனைவருக்குமே கடமையாக்கப்பட்டுள்ளது. மனநோயாளிகள், குழந்தைகள், மாதவிடாய் பெண்கள் இவங்களுக்கு மட்டும் கடமை இல்லை. ஒரு குழந்தை 7 வயது அடைந்த உடனேயே பெற்றோர்கள் அவங்க குழந்தைகளை கட்டாயம் தொழ வைக்க வேணும். 10 வயது அடைஞ்சும் அந்த குழந்தை தொழுகலைனா அடித்து கண்டித்தாவதும் தொழ வைக்கணும். பயணம் செய்யறவங்களுக்கு மட்டும் இருவேளை தொழுகைய சேர்த்து தொழுகலாம் அப்படின்னு நம்ம மார்க்கத்துல அனுமதி உண்டு. நம் மூன்றாவது கடமை நோன்பு. ஏழைகளோட பசி வேதனைய நாம உணரணும். அதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு நோன்ப கடமையாக்கியிருக்கான். உண்ணாமல், நீர் அருந்தாமல், தீய பழக்கங்கள்ல ஈடுபடாம நம் உள்ளத்தையும் உடலையும் நன்மையின் பக்கம் மட்டுமே செலுத்தணும். நாம நோன்பு நோற்பதால நாம உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுலயே கண்டுபிடிச்சு இருக்காங்க. நோன்ப பத்தி குரான்ல, ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது, அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நம் நான்காவது கடமை ஜக்காத். செல்வம் இருக்கிறவங்க இல்லாத ஏழை மக்களுக்கு கண்டிப்பா ஜக்காத் கொடுக்கணும். நாம வைத்திருக்கிற செல்வத்துல 2.5% ஏழைகளுக்கு கொடுக்கணும். இது ஏழை இஸ்லாமியர்களுக்கு கடமை இல்லை. ஏழைகளுக்கு, கடன் பட்டோருக்கு, தங்களோட தேவைய பூர்த்தி செய்ய முடியாதவங்களுக்கு நாம ஜக்காத் கொடுக்கணும். நம் ஐந்தாவது கடமை ஹஜ். இது இஸ்லாமியர்களோட புனித யாத்திரை. ஒரு நபருக்கு உடல் வலுவும் பொருளாதார சக்தியும் இருக்கும் பட்சத்தில் அவங்க ஹஜ் செய்யலாம். மனிதர்கள் எல்லாரும் சமம். நிறத்தால், இனத்தால், மொழியால் யாரை விடவும் யாரும் உயர்ந்தவங்களும் இல்ல, தாழ்ந்தவங்களும் இல்ல என்பதையும், இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதையும் நாம ஹஜ் செய்யும் இடத்தில் நிரூபிக்கிறோம். ஒரு நபர்கிட்ட 10 சவரனுக்கு மேல் நகை இருந்தா அதை வித்துட்டு கூட அவங்க ஹஜ் செய்யறது கட்டாயம். இது வசதி இல்லாதவங்களுக்கு கடமை இல்லை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஹஜ் செய்யற பாக்கியத்தை எல்லாருக்கும் தரணும்னு துவா செஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அமுத மொழிகள் சொல்றோம், கேள்வியும் பதிலுமாக. அமுத மொழி. அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இன் ஹக்குல்லாஹி அலா இபாதிஹி அன் யஹ்புதூ வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஅன். நிச்சயமாக அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதும் அவனுக்கு எதையும் இணை வைக்காமல் இருப்பதும் அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.